உயோலமா இருபதுரூவா பாப்பா வேணாம். ஏய் நான் மாடர்ன் கேள்றேன், இதுக்கு பூலாம் வேணாம், டெய்ரி மில்க் வாங்கிக்கொடு. ஆல்ரெடி பேசிட்டு இருக்க, நீடி பேசிட்டு இருக்க, சம்மந்தமே இல்லாம ஒண்ணு மட்டும் வாங்கிக்கோ ப்ளீஸ். என்ன பாப்பா உங்க அம்மா கோமா இருக்கா போல? ₹100 தானே கூட போச்சு, விடு. ₹100னாலும் எவ்வளோப்பா? பூ எவ்வளோப்பா? ₹20. சரி கொடு. அக்கா ஒன்று மட்டும் வாங்கிட்டீங்கன்னா நான் வீட்டுக்கு போயிடுவேன்க்கா. பரவாயில்ல குடுமா. தேங்க்ஸ். சேஞ்ச் நீயே வச்சுக்கப்பா. அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல சார், அந்த ஃபைலை நான் நாளைக்கு காலைல கொடுத்து விடுறேன், காலையில முடிச்சுக்கலாம். அப்பா 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 செகண்ட் சார், எனக்கு அந்த ஸ்லிப்பர் வேணும்ப்பா. அது ரெண்டும் ஒரே சைஸ் தானே? ஆமாங்க சார். அப்ப அதையே பேக் பண்ணிருங்க. சரிங்க சார். ஹாப்பி தானே? ஹாப்பி. தொழிலாளர்கள் அதிகமாக இருக்கும் நாடுகளின் பட்டியலில் உலக அளவில் தமிழ்நாடு 8வது இடத்திலும் இந்திய அளவில் தமிழ்நாடு 2வது இடத்திலும் இருக்கு. எத்தனை அரசு பள்ளிகளும் சலுகைகளும் இருந்தாலும் இன்றும் கிராமம் மற்றும் நகரங்களிலும் குழந்தை தொழிலாளர்கள் உருவாகின்றனர். குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்பி மேதையாக்குங்கள், வேலைக்கு அனுப்பி பேதையாக்காதீர்கள். So please save the child, save the future.